முன்பொரு காலத்துல சமயபுரம் அப்படிங்கிற ஊர்ல சந்திரிகா சிவா அப்படின்னு தம்பதி இருந்தாங்க. அந்த ஊர்ல சந்திரிகாக்கு ஓட்டவாயின்னு பேரு. எப்பவுமே யார பார்த்தாலும் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு வச்சு எதையாவது உன்ன பத்தி பேசிக்கிட்டே இருப்பான். அத பார்த்த சிவா, சந்திரிகா பேசுறது என்னன்னு தெரிஞ்சு அர்த்தத்தோட பேசணும், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசணும், இல்லனா எல்லார்கிட்டயும் சண்டை வந்துடும் அப்படின்னு அறிவுரை சொன்னா. நீங்க வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு என்னையும் அப்படி செய்ய சொல்றீங்களா? வாயுள்ள புள்ளதான் பொழைச்சுக்கொண்டு பெரியவங்க சொல்லிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசுனா சந்திரிகா. இது இப்படி இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் சந்திரிகா வந்தாலே அவளை பார்த்ததும் அங்கங்க அப்படி அப்படி திருச்சு ஓடனாங்க. அதனால சந்திரிகா பக்கத்து தெருவுக்கு போய் அங்க பொம்பளைங்கள் எல்லாம் கூட்டி வச்சு வழக்கமா பேசிட்டு இருந்தா. சந்திரிகா பேச்சு பிடிக்காம அவங்களும் அங்க இருந்து போயிட்டாங்க. ஒரு நாள் காலையிலேயே சிவா வெளியில போயிட்டதால என்ன பண்றதுன்னு தெரியாம சந்திரிகா பக்கத்து தெருவுக்கு போனா. அவங்க எல்லாரும், ஏமா எங்க வேலை எதுவுமே முடியல, உன்னோட உட்கார்ந்து நாங்க கதை பேசிட்டு இருந்தோம்னா வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சந்திரிகா இன்னொரு தெருவுக்கு போனா. இப்பதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம், நீ மறுபடியும் கதை பேச வந்துட்டியா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி சந்திரிகாவை விரட்டிட்டாங்க. சந்திரிகா ஊர்ல இருக்க யாருமே அவ பேச்ச கேக்கலன்னு சொல்லி நேரா ஊர் எல்லையில இருந்த புளிய மரத்துக்கீழ உட்காந்துட்டு இருந்தா. நான் சொல்ற கதைய மனுஷங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பேய் கிடைச்சா அதுகிட்டயாவது சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா சந்திரிகா. உடனே புளிய மரத்து மேல இருந்த பேய் நேர கீழே இறங்கி வந்து, எனக்கு ஊர் பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏதாச்சும் சொல்றியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே சந்திரிகா, அப்பா கடைசியா நீயாவது கிடைச்சியே. ஆமா, இந்த புளிய மரத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்க? உன் சொந்தக்காரங்க யாராவது இங்க இருக்காங்களா? யாரையும் காணாமே அப்படின்னு பேய பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டா. தன்னை பார்த்து பயப்படாம ஊர் கதை பேசிக்கிட்டு இருந்த சந்திரிகாவை பார்த்து பேய்க்கு ஆச்சரியமா இருந்தது. நான் இந்த மரத்துக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது, இதுக்கு முன்னாடி நான் காட்டுக்குள்ள இருந்தேன், நான் வரும்போது இந்த மரத்துல 10 பேய்ங்க இருந்துச்சு, எனக்கும் கதை பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், நான் பேசுற பேச்ச அதுங்களால தாங்கவே முடியல, அதனால என்கிட்ட சொல்லாம அதுங்களாம் எங்கேயோ போயிடுச்சுங்க, நல்ல வேலை நீ வந்த அப்படின்னு சொல்லிச்சு பேய். அட, உன் கதையும் என் கதை மாதிரியே இருக்கே, ஹாயா உட்காந்து கதைய கேக்கணும்னா அதுக்கு கூட வலிக்குது இந்த மனுஷங்களுக்கு, எது எப்படியோ நீ கிடைச்சிய எனக்கு அப்படின்னு சந்திரிகா அதுகிட்ட கதை பேச ஆரம்பிச்சது. சாயந்தரம் ஆயிடுச்சு, என் வீட்டுக்காரர் வந்துருவாரு, நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து நிறைய கதை நம்ம பேசலாம் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா. அன்னைக்கு ராத்திரி சிவா கிட்ட, என்னங்க இந்த மனுஷங்களோட பேயே மேலு, இன்னைக்கு புளிய மரத்து பேயி நான் சொன்ன கதையெல்லாம் கேட்டு எவ்ளோ சந்தோஷப்பட்டுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னா. சிவாவுக்கு எப்படியாவது தன்னோட மனைவி மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சான். அப்பவே, சந்திரிகா எனக்கு ஒரு வேலை இருக்கு, வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருக்கும் தலைவரா இருக்க ஊர் பெரியவர்கிட்ட போனான். ஐயா எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு, என் மனைவி சரியான ஓட்டவாயா இருக்கா, ஊர் மக்கள் எல்லாம் இப்பவே என் மனைவிய பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க, இன்னைக்கு ஊர் எல்லையில இருக்க புளிய மரத்துக்கு போய் பேய் கிட்ட கதை பேசிட்டு வந்திருக்கா, இதுக்கு நீங்க தான் எனக்கு ஒரு உதவி பண்ணி அவ மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வேண்டனா. உடனே ஊர் தலைவர், சிவா உன்னோட கவலை எனக்கு புரியுது, நீ ஒரு வேலை செய், அவ பேச்சால ஊர் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கிறத நேரடியா உன் மனைவிக்கே தெரியும்படி செய், அப்பதான் அவ அத மாத்திப்பா, இது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொன்னாரு. ஐயா ஊர் தலைவரே எனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் சிவா. ஒரு வாரம் முழுக்க இருக்க மாதிரி உன் சொந்தக்காரங்க எல்லாரையும் வீட்டுக்கு வரவழைச்சி உன் மனைவி கிட்ட கதை பேசுற மாதிரி பண்ணு, அதுல தன்னால இவ்ளோ நாள் மத்தவங்க எல்லாம் எவ்ளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அனுபவபூர்வமா தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா சிவா தன்னோட சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் தன்னோட மனைவி ஓட்டவாயா இருக்கிறத பத்தி சொல்லி ஊர் தலைவர் சொன்ன யோசனைய பத்தியும் சொன்னான். அவங்க எல்லாரும் சந்திரிகாக்கு மாற்றம் வரணும்னு சிவா சொன்னபடியே அவளை பார்க்கும் போதெல்லாம் அவகிட்ட சும்மா கதை பேசினாங்க. அப்போ சந்திரிகாக்கு ஞானோதயம் வந்தது. எதிர்ல உள்ளவங்களோட நிலைமை தெரியாம அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் கதை பேசிருக்கோமேன்னு சொல்லி அன்னையில இருந்து இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேச ஆரம்பிச்சா.
மனைவிக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து சிவாவும் சந்தோஷப்பட்டான். தன்னோட கதை பேச வருவான்னு சந்திரிக்காக்காக காத்திருந்து அந்த பேய் கடைசியா வேற ஊருக்கு அங்கிருந்து கிளம்பி போச்சு.